Welcome to 7 Minute Info. போன வீடியோல சிம்பாலிசம் பத்தி காமனா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல வந்து இந்த சிம்பாலிசம் எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் வழியா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அஸ்வந்திதா. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள மிஸ்டிக்கல் ஐடியாஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இன்டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு பேர் தான் இந்த சிம்பாலிசம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு ஐடியாவை வந்துட்டு ரிவீல் பண்றதுக்கான ஒரு ஆர்டிஸ்டிக் மெத்தட்னு கூட நம்ம இதை வந்து சொல்லலாம். முக்கியமா இந்த படங்கள்ல வந்து இந்த சிம்பாலிசம்க்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அப்படி முதல்ல ஹாலிவுட்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு படங்கள்ல நம்ம இந்த சிம்பாலிசம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாக்கலாம். அதே மாதிரி ஒரு படத்தை பத்தினா புல் சிம்பாலிசம் வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஒரு படத்தை பத்தின அந்த சிம்பாலிசம் டீடைல் மட்டுமே 15-20 minutes போகும். சோ ரொம்ப லாங்கா போகும். அதனால முக்கியமான படங்கள்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு சீன்ஸ்ல வர சிம்பாலிசம் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த மேட்ரிக்ஸ்ங்கிற படத்துல சொல்லலாம். இதுல தாமஸ் ஏ ஆண்டர்சன் பத்தினா அவரை பத்தின ஒரு கதை தான் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லாமே வருது. இதுல இந்த தாமஸ் ஏ ஆண்டர்சன் அவரு ஒரு மாதிரி டுவெல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஒரு ரெஸ்பெக்டபிளான சாப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறாரு, இன்னொரு பக்கம் ஹேக்கரா இருக்காரு. ஹேக்கரா இருக்கிற இவரை வந்துட்டு நியோங்கிற ஒரு பேர்னாலுமே அறியப்படுறாரு. சோ இந்த படத்தோட கேரக்டர் ஆண்டர்சன் நியோ. அதுல இருக்கிற அந்த நியோங்கிற பேரை வந்து நம்ம ஒரு பசு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒன்ங்கிற ஒரு வேர்டு கிடைக்கும். இனி கிரீக்ல நியோக்கு நியூங்கிற ஒரு மீனிங்மே வருது. இனி ஆண்டர்சன் பேர்ல பாத்தோம்னா ஆண்டர்னா மேன்கிற ஒரு மீனிங் வருது, சன்னா இந்த இடத்துல மகன்கிற ஒரு மீனிங் வருது. நம்ம எல்லாருக்குமே புரியும். இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி ஷபிள் பண்ணி பார்க்கும்போது நியூ சன் ஆஃப் மேன்கிற ஒரு சென்டென்ஸ் நமக்கு கிடைக்குது. இனி இந்த படத்துல வர மார்பீஸ்ங்கிற கேரக்டரோட ஒரு ஐடியாலஜி நம்ம பார்த்தோம்னா கிளாசிக் மித்தாலஜி படி மார்பீஸ் வந்து காட் ஆஃப் ட்ரீம்ஸ் சொல்லி அறியப்படுறாங்க. சோ ட்ரீம் குறிக்கிறதுக்காக இவருக்கு இந்த ஒரு பேரை வச்சிருப்பாங்க. இந்த சென்டென்ஸ் அப்புறம் இந்த பேர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து கரெக்டா ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா இது எல்லாமே சிமுலேஷன் தியரி பேஸ் பண்ணி தான் வருது. சோ இந்த சிம்பாலிசம்க்கு இந்த படத்துல இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியும். இனி டாவின்சி கோட் படத்துல பாத்தோம்னா அதுல சிம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இனி இந்த பேட்மேன் படத்துல அந்த பேட்மேனோட சூட் எல்லாம் பாத்தோம்னா ஒரு மாதிரி டார்க் கலர்ல இருக்கும். அந்த சூட் ஆக்சுவலா இந்த சூட்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் வந்து இந்த பேட்டை குடிக்கிற விதமா அமைஞ்சிருக்கும். இனி இந்த கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேனோட சூட் இல்லனா அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு சில பொருட்கள் எல்லாமே அந்த ரெட் ப்ளூ ஒயிட்டோட காம்பினேஷன்ஸ் அதிகமா இருக்கும். சோ இது எல்லாமே அவங்களோட அமெரிக்கன் ஹீரோஸ் வந்து குறிக்கிற விதமா இதெல்லாமே அமைஞ்சிருக்கும். இனி ஒரு ஈவிலான விஷயத்த குறிக்கும் போது அவங்க வந்து அதிகமா அதுக்கு வந்து ஒரு டார்க் சூட் இல்ல ஒரு டார்க்கான ஒரு இதுதான் வந்துட்டு அவங்க அதுக்கு வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து ஒரு ஈவில குறிக்கிறதுக்கு இந்த டார்க்னஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சாத்தானிக் அண்ட் ஹொரர் பேஸ்ட் பிலிம்ஸ்ல எல்லாம் பாத்தோம்னா இந்த 666ங்கறத வந்து அந்த ஒரு நம்பர் கோட வந்து ரெஃபரன்ஸா வந்து வச்சிருப்பாங்க. இது சாதாரண கல்ச்சர் பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து சிம்பாலிசம் அடிப்படையில தான் வந்துட்டு இருக்கு. இனி நம்ம தமிழ் சினிமாஸ் பக்கத்துல வந்தோம்னா ஆரண்ய காண்டம் படத்துல வர சுப்புங்கிற கேரக்டர் அவ வந்துட்டு ஒரு ஃபெம் ஃபேட்டல் அடிப்படையில வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். அவங்கதான் கடைசியா சீட் பண்ண போறாங்கிறது வந்து நமக்கு கடைசியா ரிவீல் ஆனாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஒரு சில குறியீடு மூலியமா நமக்கு வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஒரு சில SFX கேமரா ஆங்கிள் அப்புறம் ஒரு சில விஷுவல்ஸ்ல வந்து முக்கியமா அதை வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதுல விஷுவல்ஸ் மூலியமா எப்படி ரிவீல் பண்ணிருப்பாங்கன்னா இதுல வர சப்ப வந்துட்டு எப்பவுமே ஒரு வீடியோ கேம் மாதிரி விளையாடுவான். கிட்டத்தட்ட சூப்பர் மேரியோ மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு ஹீரோ போய் சாவி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டனாஷிப் மாதிரி சம்திங் வரும். ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே தப்பிச்சு போவாங்க. பட் இந்த படத்து பக்கத்துல நம்ம வரும்போது அதுல இந்த சுப்பு தான் வந்துட்டு போய் சாவி எடுப்பா. அந்த ஒரு இடத்துலயே இங்க வேற என்னமோ நடக்க போகுதுங்கிறது வந்து நமக்கு ரிவீல் ஆகும். அதே மாதிரி இந்த சுப்பு சப்பைய வந்துட்டு ஒரு கீ மாதிரிதான் யூஸ் பண்ணிக்க போறாங்கிறதுமே அந்த சந்தர்ப்பத்துல ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதை தவிர இந்த பல்ப் ஃபிக்ஷன் அண்ட் ஆரண்ய காண்டத்துக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் கூட இருக்கும். இனி ஹேராம் இந்த படத்துல வந்துட்டு சாகேத் ராமோட ஒரு லைஃப் ஜேர்னி தான் படம் ஃபுல்லாமே வருது. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வர ஒரு பாட்டுல வந்துட்டு ஒரு லிரிக் மாதிரி ஒரு சம்திங் யாகையாரும் தான்சேனுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலா எதை ரெஃபர் பண்ணிருப்பாங்கன்னா இந்த தான்சேன்கிற ஒரு பேரை தான் ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இந்த தான்சேன் யாருன்னா முகல் பீரியட்ல அக்பர் கிங்கா இருக்கும்போது தான்சேன் அங்க ஒரு மியூசிஷியன் இருந்தாரு. அவருக்கும் அக்பருக்கும் வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. தான்சேன் ஒரு ஹிந்து. சோ அந்த மாதிரிதான் இந்த படத்துல சாகேத் ராம் அண்ட் அம்ஜித்தோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்ஜித் ஸ்டார்டிங்ல பாக்குற இந்த சாகேத் ராமுக்கும் கடைசியில அதாவது ஒரு பாதிக்கு அப்புறம் பாக்குற அந்த சாகேத் ராமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வர அந்த பாட்டுல இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதே பாட்டுல தான் வந்துட்டு ராமரானாலும் பாபரானாலும் ரூட் ஒன்னுதாங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸ் இருக்கும். சோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவ்வளவு தூரத்துக்கு ஒற்றுமையா இருந்திருக்காங்க மதம் எல்லாத்தையுமே தாண்டி. அதே இது ஒரு பாதிக்கு அப்புறம் இந்த கடைசி இடத்துல எல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வருது இந்த அம்ஜித்துக்கும்
சாக்கேத்ராம்க்கும். அப்ப சாக்கேத்ராம் டக்குன்னு சொல்லிடுறாங்க, இது என்ன உங்க கண்ட்ரியா, நீங்க எல்லாம் கைபர் பாஸ் மூலியமா தானே உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற அந்த இடத்துல வந்து இந்த ரிலீஜியன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கடைசியில எங்க ஸ்பிரிட் ஆகி நிக்குதுங்கறத வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சாக்கேத்ராம் அண்ட் அபர்ணா வந்துட்டு கல்கட்டால வந்துட்டு ஒரே வீட்டுல இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்கிற அந்த ஏரியா வந்து ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அங்கேருந்து வந்துட்டு அவங்க நடந்து போற ஒரு இடத்துல வந்து ஒரு வண்டியில வந்து 29 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் நம்பர் மாதிரி போட்டிருக்கும். அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தாலிகோஞ்சுங்கிற ஒரு இடம், அந்த ஒரு ரூட்ல தான் வந்துட்டு அந்த வண்டி ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டா ரெண்டு ஹோட்டலை வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த ஒரு இடத்த வந்துட்டு கரெக்டா காட்டியிருப்பாங்க. ஹோட்டல் பிப்ஸ்போ அண்ட் ஹோட்டல் காண்டினென்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹோட்டல், அந்த ரெண்டு ஹோட்டலுமே சௌரங்கிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. நம்ம வந்து மேப்ல செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த தாலிகோஞ்சும் சௌரங்கியும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கும். சோ அவங்க எந்த ஏரியால இருக்காங்கிறத கூட இந்த ஒரு பிளேசஸ் வச்சு ரிவீல் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் மயக்கம் என்ன படத்துல நம்ம பார்த்தோம்னா லைட் வச்சு ஒரு சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே வந்து ஒரு லைட்டை காட்டுவாங்க. அந்த லைட்ல வந்து பின்னாடி முதல்ல லைட் எரியும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்ல லைட் எரியும். இது வந்து யாமினியையும் தனுஷ் அதாவது கார்த்திகேயன் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இதே விஷயத்த வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அது எங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஒவ்வொரு கயிறையா புடிச்சு இழுப்பாங்க, அப்போ ஒவ்வொரு லைட்டா எரியும். கடைசியா ஒரு கயிறு புடிச்சு இழுக்கும் போது அவனுக்கு பின்னாடி லைட் எரியும். அதுக்கு அடுத்த ஷார்ட்டே கரெக்டா யாமினியை காட்டுவாங்க. சோ இந்த படத்துல உள்ள கார்த்திகோட சக்சஸ்க்கு பின்னாடி இந்த யாமினி தான் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு வெல்விஷரா, இவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருப்பாங்கிறத வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்தோம்னா அதுல வந்து ராமசாமின்னு ஒரு கேரக்டர் வரும். அதுல எப்பவுமே அந்த ராமசாமி நீங்கள் ஆண்டவனுடைய வலது கரம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற சிலைய பார்த்தோம்னா லெப்ட் ஹேண்ட்ல வந்து பூமியை வச்சிருப்பாங்க, ரைட் ஹேண்ட்ல சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க சொல்ற வார்த்தைக்கும் அவங்க பின்னாடி இருக்கிற அந்த சிலைக்கும் வந்துட்டு சின்னதா லிங்க் பண்ணி இதை வந்துட்டு ஒரு சிம்பாலிசம்க்கு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அன்பே சிவம் படத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த படத்தோட டைட்டில், அந்த ஒரு டைட்டில் வச்சுதான் இந்த படத்துல லீடிங் ரோல்ஸ்ல வர ரெண்டு பேர் மாதவன் கமலஹாசன் ரெண்டு பேரோட பேருமே வந்துட்டு அமைஞ்சிருக்கும். இதுல மாதவனோட பேரு அன்பரசு, கமலஹாசனோட பேரு நல்ல சிவம். சோ இந்த ஒரு அவங்களோட பேர்லயே வந்துட்டு அன்பு சிவம்ங்கிற அந்த ஒரு டைட்டில் நேம் வந்துருது. இதுல இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னா அன்பரசுக்கு அவனோட பேர்ல இருக்கிற அன்புங்கிற வார்த்தையை பிடிக்காது, நல்ல சிவம்க்கு தன்னோட பேர்ல இருக்கிற சிவம்ங்கிற வார்த்தை பிடிக்காது. அதே மாதிரி இதுல அன்புதான் எப்பவுமே முதன்மை அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ற விதமா முதல்ல அன்பரச தான் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் நல்ல சிவத்தை வந்துட்டு காட்டுவாங்க. நெக்ஸ்ட் மலையாள மூவி டிரான்ஸ் நம்ம பார்த்தோம்னா இதுல ஏதோ ஒரு பெரிய ட்ரக் அண்ட் போதை பத்தி தான் பேச போறாங்கிறத வந்துட்டு அந்த டைட்டில் கார்டுல வர அந்த அனிமேஷன் அண்ட் கிராபிக்ல வந்துட்டு நமக்கு காட்டுவாங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த படத்துல ஒரு இன்டர்வியூல பாஸ்டர் ஜோஷுவா கால்டன் அவர் பேசும்போது சொல்றாரு, தன்னை பத்தி சொல்றாரு. அதுல வந்துட்டு 15 முன்னாடி அவருக்கு 18 சொல்றாரு. சோ இதை நம்ம கூட்டி கழிச்சு பாக்கும்போது இப்ப அவருக்கு கரெக்டா ஒரு 33 இருக்குங்கிற மாதிரி வருது. இது ஆக்சுவலா எதை ரெஃபர் பண்ணிருக்கோம்னா பைபிள் படி ஏசு கிறிஸ்து 33 அப்புறம் தான் இந்த மாதிரி உபன்யாசங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாருங்கிற மாதிரியான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். சோ இதுல இந்த விஜு பிரசாத் தன்னை ஒரு ஏசு கிறிஸ்துவாவே நினைச்சுகிட்டாரு அப்படிங்கறத வந்துட்டு இங்க கன்வே ஆகிருக்கும். அதே மாதிரி படத்தோட எண்டிங்ல இந்த 3 ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து ஒரு லக்ஷரியான லைஃப் ஸ்டைல்ல அந்த பாஸ்டர் ஜோஷுவா கால்டன் வாழ்ற மாதிரி, அதாவது அந்த விஜு பிரசாத்ங்கிற அந்த கேரக்டர் பாஸ்டர் ஜோஷுவாவே வாழ்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படி நமக்கு புரியும்னா அவங்க வந்துட்டு விஜு பிரசாதா இருக்கும்போது அவ்வளவு பணக்காரங்களோ ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலோ இருக்கிறவங்க கிடையாது. ஆனா இந்த 3 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே அவர் வந்துட்டு ஒரு கார்ல தான் போறாரு, அதே மாதிரி நினைச்சோடனே ஃபாரின் போறாரு. ஒரு ராயலான லைஃப் ஸ்டைல்ல அவர் அந்த ஒரு பாஸ்டர் ஜோஷுவா கால்டனாவே வாழ்ற மாதிரி அதை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட எண்டிங்ல இந்த பஹத் பாசல் வந்துட்டு நஸ்ரியாவை மீட் பண்றாங்கல்ல, அந்த எஸ்தர்ங்கிற கேரக்டர் வந்துட்டு ஒரு இல்யூஷனா கூட இருக்கலாம்னு ஒரு பேச்சுமே இருந்துட்டு இருக்கு. பட் அதை பத்தி எனக்கு ஆக்யூரேட்டா தெரியல. சோ மூவிஸ்ல உள்ள காமனான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாத்தையுமே சொல்லலாம். இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஒரு புத்தர் சிலைய வந்துட்டு மிஷ்கின் கையாளுறதுக்கும் ரஞ்சித் கையாளுறதுக்குமே வித்தியாசம் இருந்துட்டு இருக்கும். ரஞ்சித் வந்துட்டு கேஸ்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு புத்தர் சிலையை போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதே மிஷ்கின் சைட் நம்ம போய் பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஒரு அமைதியை வந்துட்டு போர்ட்ரே பண்ற விதமா இந்த புத்தர் சிலையை வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நிறைய சிம்பாலிசத்தோட தாக்கங்கள் வந்துட்டு இந்த படங்கள்ல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. சோ இதுதான் மேலும் இந்த சிம்பாலிசம் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஒரு ஒப்பீனியன்ஸ் இருந்தா அந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. 7 Minute Info யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.